இயேசு கிறிஸ்துவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, அன்னையுடைய அன்பு பிள்ளைகளே, உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று செப்டம்பர் மாதம் 8ஆம் தேதி திருச்சபையில் 3 நபர்களுக்கு மட்டுமே பிறந்த நாள் விழா கொண்டாடப்படுகின்றது. ஒன்று, நம்முடைய கிறிஸ்து அரசருக்கு; இரண்டாவது, திருமுழுக்கு யோவானுக்கு; மூன்றாவது, நம் அன்னை மரியாளுக்கு. அன்னை இன்று வெற்றி இல்லை, அன்னை இருக்கின்ற போது தோல்வி இல்லை. மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க. ஆம், பிரியமான சகோதர சகோதரிகளே, நம் அன்னை மரியாளுடைய பிறந்த நாள், ஆரோக்கிய தாயினுடைய பிறந்த நாளை இந்த நாளிலே நாம் மிக சிறப்பாக பல ஆலயங்களில், பல இடங்களில், வீடுகளில், எங்கெல்லாம் அன்னையினுடைய சுருவம் நாம் வைத்திருக்கின்றோமோ எல்லா இடங்களிலும் அன்னையுடைய பக்தர்கள், விசுவாசிகள், அன்னையுடைய பிள்ளைகள் யாராக இருப்பினும் சென்று அன்னைக்கு மரியாதை செலுத்துவது உரிமையும் கடமையும் ஆகும் என்று சொன்னால் அது மிகையாகாது. பிரியமான சகோதர சோழே, அன்னை லூர்து நகரில் காட்சி கொடுத்ததால் லூர்து அன்னை என்றும், பாத்திமா நகரில் காட்சி கொடுத்ததால் பாத்திமா அன்னை என்றும், வேளாங்கண்ணியில் காட்சி கொடுத்ததால் வேளாங்கண்ணி அன்னை என்றும், நாம் பல விதத்தில் அந்தந்த இடத்தை வைத்து நாம் அழைக்கின்றோம். ஏன், ஆனமலையில் கூட ஆனமலை ஆரோக்கிய தாய் என்றுதான் அழைக்கின்றோம். பிரியமான சகோதர சொல்லி, இப்படியாக இந்த அன்னை எல்லா இடங்களிலும் குணமளிக்கக்கூடிய அன்னையாகவே நாம் பார்க்கின்றோம். சிறப்பான விதத்தில் லூர்து நகரிலே காட்சி கொடுத்து இன்றும் ஆயிரக்கணக்கான மக்களுக்கு பரிந்து பேசக்கூடிய தாயாக, குணமளிக்கக்கூடிய தாயாக, அரவணைக்கக்கூடிய தாயாக நாம் அன்னையை பாவிக்கின்றோம். வேளாங்கண்ணியிலும் கூட அவர் போர்ச்சுக்கல் நாட்டினுடைய மாலுமிகளுக்கு அவர் காட்சி கொடுத்து, அந்த காட்சியின் அடிப்படையில் தான் இதோ ஆகஸ்ட் மாதம் 29ஆம் தேதி வேளாங்கண்ணி ஆலயத்தில் கொடியேற்றத்தோடு திருவிழா தொடங்குகின்றது. முதலில் அந்த பூச்சுக்கள் மாலுமிகள் அந்த ஆபத்திலிருந்து, அந்த சூறாவளி காற்றிலிருந்து, புயலிலிருந்து காப்பாற்றியதன் காரணத்தினால் அங்கு ஒரு அருமையான ஒரு சிற்றாலயம் அமைத்தார்கள். முடவனாக இருக்கலாம், அல்லது பால் கொடுக்கக்கூடிய அந்த நபராக இருக்கலாம், அத்தனை இடங்களிலும் இந்த அன்னை மரியால் பரிபூர்ண சுகமும் நலமும் கொடுக்கக்கூடிய நபராகவே நாம் பார்க்கின்றோம். ஆயிரக்கணக்கான மக்கள் மண்டியிட்டு ஜெபிப்பதும், மெழுகுவர்த்தி ஏந்தி ஜெபிப்பதும், மாலை ஏந்தி செல்லுவதும், பலதரப்பட்ட நேர்ச்சிகள் செய்வதும் அத்தனையும் இந்த தாயின் வழியாக பெற்ற நன்றி கடந்தார். பிரியமான சகோதர சோழே, தென்னகத்தின் ஆரோக்கிய தாய் என்று அழைக்கக்கூடிய வாடிமநகர் ஆரோக்கிய அன்னையுடைய ஆலயத்தை நாம் பார்க்கின்றோம். ஆயிரக்கணக்கான மக்கள் அங்கு இருக்கக்கூடிய இயேசுவின் அருமருந்து வழியாக பரிபூர்ண சுகநலமும் பெற்றதாக இன்றும் 100கணக்கான மக்கள் ஒவ்வொரு நாளும் 3 திருப்பலிலே சாட்சியாக வந்து நின்று, இதோ இந்த தாய் வாடிப்பட்டி ஆரோக்கிய தாய் பரிந்து பேசுதலாம் சுகமும் நலமும் அடைந்தோம் என்று கூறுவதை பார்த்ததில்லையா, கேட்டதில்லையா? பிரியமான சகோதர சகோதரி, ஆனமலையில் வீற்றிருக்கக்கூடிய ஆரோக்கிய அன்னையுடைய ஆலயத்தில் ஆலயம் கட்டுவதற்கு முன்பாக ஒரு கிணறு தோண்டியிருக்கின்றார்கள் ஐயா தாமஸ் அவருடைய தலைமையில். பாறைகள் அமைந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் 1995ஆம் ஆண்டு கிணறு வெட்ட 7 அடி ஆழத்திலேயே அருமையான ஜீவ ஊற்று புறப்பட கண்டார்களாம். அந்த ஜீவ ஊற்று இன்றும் 7 அடியில் இருக்கின்றது. விசுவாசத்தோடு, நம்பிக்கையோடு, அன்னையுடைய பரிந்துரையோடு இந்த மாமருந்தை, இந்த ஜீவ ஊற்றிலிருந்து வரக்கூடிய புனித நீரை யாரெல்லாம் குடிக்கின்றார்களோ, தடவி குடிக்கிறார்களோ, எத்தனையோ நபர்கள் பரிபூர்ண சுகம் பெற்று இன்றும் வாரந்தோறும் நடக்கக்கூடிய சனிக்கிழமை வழிபாட்டில் சாட்சியம் அளித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இவ்வாறாக அடுக்கிக் கொண்டே செல்லலாம். எங்கெல்லாம் அன்னை இருக்கின்றாரோ அங்கெல்லாம் ஏதோ ஒரு அற்புதமும் அதிசயமும் எல்லா ஆலயங்களும் நடந்தேறி கொண்டிருக்கின்றது. அன்னைக்கென்று எத்தனை பெயர்கள் அவர் வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா இடங்களிலும்
குணமளிக்கக்கூடிய அன்னையாகவே அவர் காட்சி கொடுக்கின்றார். பிரியமான சகோதரர்களே, இன்று ஆரோக்கியம் வழங்கக்கூடிய தாய் நம் ஆரோக்கிய தாய். ஆரோக்கியங்களுக்கெல்லாம் அவர் தலைவியாக இருக்கின்றார். உடல் ரீதியான ஆரோக்கியமா, மன ரீதியான ஆரோக்கியமா, இரண்டுக்கும் அவர் பரிந்து பேசி ஆசுவாத்தை பெற்றுக் கொடுத்து கொண்டிருக்கின்றார். இன்று மன ரீதியான ஆரோக்கியம் அற்றவர்கள்தான் நம் மத்தியிலே நிறைய நபர்கள் இருக்கின்றார்கள். இப்படித்தான் ஒரு நபர் சென்று டாக்டரிடம் கூறினார். டாக்டர் கேட்கிறார், உனக்கு என்ன செய்கின்றது? டாக்டர், எனக்கு காய்ச்சல் என்று சொல்கிறார். அவர் எப்போதிருந்து இந்த காய்ச்சல் என்று கேட்டதற்கு டாக்டர் எனக்கு காது கேட்காது என்று சொல்கிறார். காது கேட்காத, சரி காது எவ்வளவு நாள் கேட்காம இருக்குது என்று கேட்டதற்கு, எனக்கு பிரஷர் இருக்குது ஆகையால் தான் எனக்கு இது மாதிரியெல்லாம் பிரச்சனை என்று கூறினார். பிரஷர் எவ்வளோ நாளாக இருக்குது என்று கேட்டதற்கு அவன் கூறினான், சர்க்கரை எனக்கு இருக்குது, சர்க்கரை வியாதினால தான் பிரஷர் எனக்கு வந்துச்சு டாக்டர் என்று கூறுகிறார். டாக்டர் அசந்து போய்விட்டார். டாக்டர் கூறினார், இதோ அந்த நாற்காலியில் அமருங்கள் என்று சொல்ல, டாக்டர் அந்த நாற்காலியில் நான் அமர முடியாது, உட்கார இடத்துல எனக்கு பிரச்சனை என்று கூறினார். டாக்டர் மயங்கி விழுந்து விட்டார். பிரியமான சகோதர சூழலே, இப்படித்தான் பல நிலைகளில் பல சூழ்நிலைகளில் நாம் மன ரீதியான உடல் ரீதியான போராட்டங்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த அருமையான இனிமையான நாளிலே இந்த தாய், அது மன ரீதியாக இருக்கட்டும், உடல் ரீதியாக இருக்கட்டும், உறவு ரீதியான நிலையாக இருக்கட்டும், அத்தனையிலிருந்தும் இந்த தாய் நமக்கு விடுதலை கொடுக்கின்றார். நான் சிறிய வயதில் இருக்கின்ற போது என்னுடைய கிராமத்தில் யாரெல்லாம் வேளாங்கண்ணிக்கு செல்கிறார்களோ அவர்கள் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் சென்று தோத்திரம் சொல்வார்கள். சண்டைக்கார வீடாக இருந்தாலும் நாங்கள் வேளாங்கண்ணி மாதா கோயிலுக்கு போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வீட்டுக்காரர்கள் ஏதாவது ஒரு காணிக்கை கொடுத்து விடுவார்கள், இது எங்களுடைய சார்பாக ஆலயத்தில் காணிக்கை இடுங்க என்று. அவர்கள் வேளாங்கண்ணி சென்று திரும்பி வருகின்ற போது பொறி கடலை சின்ன சின்ன சுருவங்கள் மெடல்ஸ் வாங்கிட்டு வந்து கிராமத்துக்கு வந்து ஒவ்வொரு வீட்டுக்கு சென்று வேளாங்கண்ணி பொறி கடலை மெடல் சென்று கொடுப்பார்கள். பிரியமான சகோதர சோழே, சண்டை அங்கு மறைந்து போய் விடுகிறது, சண்டை மாயமாகி விடுகிறது. இந்த அன்னை அந்த அளவுக்கு அவர் சக்தி வாய்ந்தவராக இருக்கின்றார். பல ஆண்டுகள் பல வேளைகளில் பலதரப்பட்ட மன வருத்தத்தோடு இருக்கக்கூடிய குடும்பங்கள் கூட இதோ இந்த தாயுடைய வல்லமையால் ஒன்று சேர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான காரணியாக இருந்தது. ஆனால் இன்று உறவை விட மன ரீதியான போராட்டங்கள் எத்தனையோ, அத்தனைக்கும் இந்த தாய் விடுதலை கொடுக்கின்றார். நம் தாயின்றி வெற்றி இல்லை, தாய் இருக்கின்ற போது தோல்வி இல்லை என்று நாம் ஆரோக்கிய தாயுடைய பிறந்தநாள் விழாவை பல இடங்களில் கேக் வெட்டியும் அல்லது சாக்லேட் ஸ்வீட்ஸ் கொடுத்தும் நாம் சிறப்பிக்கின்றோம். அதே வேளையில் விண்ணகத்தாய் மண்ணகத்தில் பிறந்த நாளை நாம் நினைத்து பார்க்கிறோம். நம்முடைய மண்ணகத்தாய் இந்த மண்ணகத்தில் உதிர்த்த நாள் நமக்கு தெரியுமா? அதாவது நம்முடைய நம்மை பெற்றெடுத்த தாயினுடைய பிறந்த நாள் தெரியுமா? அந்த பிறந்த நாளை மிக சிறப்பான விதத்தில் கொண்டாடி இருக்கின்றோமா? அவர்களுக்கு ஒரு காட்டன் சேலையாவது வாங்கி கொடுத்திருக்கின்றோமா? அவருடைய பிறந்த நாளை நம்முடைய பிள்ளைகளோடு இணைந்து ஒரு நாள் கொண்டாடி இருக்கின்றோமா? அவரை மகிழ்ச்சி படுத்திருக்கின்றோமா என்பதெல்லாம் இந்த நாளிலே சிந்திக்க அழைப்பு விடுக்கிறது. நிறைய குடும்பங்களில் பெற்ற தாயை கவனிப்பதில்லை, ஆனால் எங்கோ இருக்கக்கூடிய ஆலயத்திற்கு சென்று நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான மக்களுக்கு கேக்கு வாங்கி தருவது, அன்னதானம் அளிப்பது, சேலை வாங்கி பட்டுச்சேலை 20,000-30,000 பட்டுச்சேலை வாங்கி கொடுப்பது, இவையெல்லாம் எந்த விதத்தில் சரி? பிரியமான சகோதர சோழே, அந்த விண்ணகத்தாயை நான் நேசிக்கிறேன், அந்த தாய்க்கு மதிப்பு கொடுக்கிறேன் என்றால் என்னை பெற்றெடுத்த தாய்க்கு நான் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும், மரியாதை செலுத்த வேண்டும், அவரை சந்தோஷப்படுத்த வேண்டும், அவருடைய எண்ணம்படி நானும் கொஞ்சம் வாழ வேண்டும், மதிக்க வேண்டும், நேசிக்க வேண்டும். பிரியமான சகோதரர்களே, இன்று எல்லாம் இருந்தும் தாய் தனியாக தவித்து விடப்படுகிறார். எல்லாம் இருந்தும் அந்த தாய் தனிமையிலேயே வாழ்கிறார், தனிமையிலே அவர்
மறிக்கின்றார். பிரியமான சகோதர சகோதரி, இந்த அருமையான இனிமையான நாளில் நம்முடைய ஆரோக்கிய தாய்க்கு விழா எடுக்கக்கூடிய நாள். நம்மத்தில் இருக்கக்கூடிய அவர் யாராக இருப்பினும் நம்மத்தில் இருக்கக்கூடிய தாய்மார்களை மதிப்போம், பெண்மையை மதிப்போம். இந்த அருமையான இனிமையான நாளிலே இந்த விண்ணகத்தாய், நம்முடைய ஆரோக்கிய தாய், உங்களுடைய என்னுடைய வேண்டுதல்கள் அத்தனையும் அவர் ஆசீர்வதிக்கின்றார், பரிந்து பேசுகிறார் என்ற உணர்வோடு ஜெபிப்போமா. பரலோக தந்தை இறைவா, இதோ இந்த தாயை நீர் கருவிலிருந்தே தேர்வு செய்ததற்காக உமக்கு ஆடக்கூடிய நன்றி. இந்த தாயினுடைய அந்த மகிமை, பொறுமை, தாழ்ச்சி, பணிவு, மன்னிப்பு, இரக்கம், சகிப்புத்தன்மை அத்தனையும் அவர் தாங்கி நின்றார். சிலுவை மரத்திலே நின்று உமக்காக கண்ணீர் விட்ட தாய். தாய்க்கு தலைமகன், தகப்பனுக்கு இளைய மகன் என்று சொல்வார்கள். ஆனால் அந்த தாய்க்கு முன்பாகவே நீ பாடுபட்டு மறித்து மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்தேன். அப்படிப்பட்ட எல்லாத்தையும், தன்னுடைய ஏழு வியாகுலங்களையும் தாங்கிக் கொண்ட இந்த அன்னை எங்களை ஆசீர்வதிக்கட்டும், எங்களுக்காக பரிந்து பேசட்டும். இந்த தாயுடைய பெயரை தாங்கியிருக்கக்கூடிய அத்தனை நபர்களும் ஏன் இந்த தாயை ஏற்றுக்கொள்ளக்கூடிய, இந்த தாயை வணங்கக்கூடிய, இந்த தாயை வணக்கம் செலுத்தக்கூடிய அத்தனை நபர்களுக்கும் பேர்வலனும் புண்ணிய பலனும் கிடைக்கும்படியாக எங்கள் ஆண்டவராய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க. ஆம் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் அத்தனை பேருக்கும் மீண்டும் ஒரு முறை நாம் ஆரோக்கிய தாயினுடைய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். உங்கள் அனைவருக்கும் என் திருநாள் நல்வாழ்த்துக்கள்.